வணக்கம் அன்பர்களே, ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்வது என்று பார்க்கலாம். முதலில் 1/4 கிலோ வெண்டைக்காயை வந்து தண்ணியில் போட்டு நன்றாக அலசி கழுவி கட் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கொண்டு நன்றாக துடைத்து கொள்ள வேண்டும். அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, வலுவழுப்பு தன்மை போய்விடும். பிறகு 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் வெஜிடபிள் சாப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நீங்கள் பொடிதாக நறுக்கி கொள்ள வேண்டும். பாருங்களேன், இந்த வெஜிடபிள் சாப்பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை அப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி தக்காளியையும் நறுக்கி கொள்ள வேண்டும் வெஜிடபிள் சாப்பர்ஸில். நம்ம கட் பண்ணி பண்ண வச்சோம் இல்லையா, வேஸ்டான அந்த வெங்காய தோல் வெண்டைக்காய் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன். கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு அதில் வெண்டைக்காய் நம்ம நறுக்கி வைத்த வெண்டைக்காயில் அதை அந்த எண்ணெயில் போட்டு நன்றாக வதக்கி கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரம். நம்ம அதுக்குள்ளே வெண்டைக்காய் வந்து வதக்கிற நேரத்தில் நம்ம நறுக்கி வைத்த அதாவது வேஸ்டான அந்த வெங்காய தோல் பூண்டு தோல் வெண்டைக்காயில் காம்பு இருக்கும் இல்லையா, இதையெல்லாம் மிக்சியில் போட்டு தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்து வைத்த காய்கறி தோலை நம்ம செடிகளுக்கு ஊற்றினால் நன்றாக செடிகளுக்கு ஒரு உரம் போல அமைந்து விடுகிறது, நன்றாக செழித்து வளரும். வெண்டைக்காயை நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை ஒரு தட்டில் வந்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் தனியாக. கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு நம்ம நறுக்கி வைத்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி கொள்ள வேண்டும். பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தனியா தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைத்த விழுது எல்லாவற்றையும் நன்றாக கலந்து வதக்கி கொள்ள வேண்டும். நன்றாக வதக்கின பிறகு ஒரு முக்கியமான பொருள் காஷ்மீரி மிளகாய் 2 இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டு கலந்து கொள்ள வேண்டும் நன்றாக. எதற்கு காஷ்மீரி மிளகாய் வற்றல் போடுறோம் என்றால் கலர் கொடுக்கும். வதக்கின மசாலா பொருட்களை தனியாக தட்டில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டும். ஒரு முக்கியமான பொருள்
தயிர். தயிரை 3 டீஸ்பூன் எடுத்து அந்த மசாலா இருக்கு இல்லையா அதில் போட்டு மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கடுகு சீரகம் கொஞ்சோண்டு போட்டு தாளிச்சுட்டு அந்த வதக்கின வெண்டைக்காயை அதில் போட்டு நன்றாக கிளறி கொள்ள வேண்டும். அரைத்து வைத்த மசாலா கலவை வந்து அந்த வெண்டைக்காயில் போட்டு நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். கொஞ்சோண்டு தண்ணீரை விட்டு உங்களுக்கு எவ்வளவு பதம் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணீர் விட்டு நன்றாக வதக்கி கொண்டு உப்பு தூவி பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டு நன்றாக வதக்கி கொள்ள வேண்டும். ஒரு மூடியை கொண்டு மூடி வைத்து விடுங்கள் கொஞ்ச நேரம். பிறகு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி தயாராகிவிட்டது. ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி தயாராகிவிட்டது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அன்பர்களே.